போட்டு டைரக்டா எட்டு போயிருக்கு வேற வரி இந்த லாம்போகினி உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்க போகுது சோ ஹே ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு டைசன் ஆஃப் கேம் நான் தான் டைசன் இன்னைக்கு வீடியோ நான் பார்க்க போற பாத்தீங்க அப்படினா சிறப்பான தரமான ஒரு சம்பவத்தோட தான் வந்திருக்கே ஒரு வேற லெவலான லாம்போகினி ஸ்பின் தான் பார்க்க போறோம் இந்த லாம்போகினி உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்க போகுது அது அப்படினோ இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்கலாம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க வீடியோக்குள்ள போறப்ப மறக்காம டைசன் ஆஃப் கேம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லெட்ஸ் பிகின் गाइस ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சூப்பர் கார் ஸ்பின்னே நம்ம பிஜேம்ஏல கொண்டு வந்திருக்காங்க லேம்போகினி ஸ்பின்னு வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரும்போது வேற லெவலாக இருந்துச்சு பத்தாயிரம் ஸ்பெண்ட் பண்ணவங்களுக்கே லேம்போகி கார் ஒன்னாச்சு கிடைக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க பட் இப்போ அந்த ஆப்ஷன்லாம் இல்ல ஒரு கார் எடுக்கிறக்கே நீங்க நிறைய செலவு பண்ண வேண்டியதா இருக்கும் ஆல்ரெடி என்கிட்ட அந்த பத்தாயிரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கார் எடுத்து வச்சது இருக்குது இந்த காரை உங்களால் சிக்ஸ்டி யூசியில எடுக்க முடியும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் ஸ்டார்ட் அக்சலரேஷன் சொல்லிட்டு சிக்ஸ்டி யூசியை ஸ்பெண்ட் பண்ணிட்டு எடுத்த அக்சலரேஷன் நார்மல் கொடுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடே மூவ் ஆயிடுச்சு இப்போ நான் வெளியே வந்துட்டு நார்மல் அக்சலரேஷன் கொடுக்குறேன் மூவ் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது எல்லாருக்கும் ஒர்க் ஆகுன்னு சொல்ல மாட்டேன் பட் ஒர்க் ஆகுறவங்களுக்கு அறுபது யூசியில் கிடைக்கும் அடுத்தது மூவ் கைஸ் செகண்ட் லெவல் வந்துருச்சு ஆனால் தேர்ட் லெவல் டவுட்டி என்னை எனக்கு ஆல்ரெடி ரெண்டு தடவை வந்துட்டு மூணாவது தான் சொதப்பிச்சு இப்போ மறுபடியும் ஒழுக்கில் போய்ட்டு கொடுத்து பார்க்கலாம் இதை இதை ட்ரை பண்ணுங்கள் லக் இருக்கவங்களுக்கு கிடைக்கும் இல்லாதவங்களுக்கு கிடைக்காது நார்மல் அக்சலரேஷன் மூவாயிரம் கடவுளே கடவுளே மூவாயிரம் மூவாயிரம் சே இந்த மூணு லெவல் தாங்க இஸ் போகும் அவ்வளோதான் அதுக்கு மேலே போகல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பட் எல்லாருக்கும் லக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது அடுத்ததான் இந்த லேம்போனி ஸ்பின்ல ஒரு நல்ல அப்டேட் ஒன்று எடுத்து வந்திருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் காருக்குலாம் அந்த ரிம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ரிம் வந்து லைட் எரியற மாதிரியான எஃபெக்ட்ஸ் வந்து எடுத்து வந்திருக்காங்க இது லேம்போனியில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ பாருங்க அதோட டயர் வந்து பார்த்தீங்களா அப்படியே லைட் எரியதா இது என்னோட எல்லோ கலருக்கு இருக்கும் பாருங்க இதுலேயும் வந்து லைட் எரியும் ஆக்சுவலாக அது பென்ட்லி பகானி இந்த மாதிரி எல்லா காருக்கும் எடுத்து வந்திருக்காங்க நீங்கள் ரெண்டு சூப்பர் கார் அன்லாக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைச்சிரும் இல்லை என்கிட்ட ஒரு கார் தான் இருக்குது அந்த கார் இதை கொண்டு வர முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் முந்நூறு டோக்கன் வந்து எந்த காருக்கு வச்சிருக்கீங்களோ அந்த காருக்கு இந்த எஃபெக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி லூட் கிரேட்டுக்கு நீங்கள் அறநூறு காயின் வந்து கொடுக்கணும் மூணு கார் எடுத்தீங்கன்னால் லூட் கிரேட் ஆட்டோமெட்டிக்காகவே கிடச்சிரும் இல்லை நான் வச்சுருக்க காருக்கு அந்த லூட் கிரேட் வேணும்னு நினச்சீங்கன்னா அறநூறு காயின் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து வந்திருக்காங்க இது எல்லா காருக்கும் அவைலபிளாக இருக்கு அதுக்கு தான் இந்த லேம்போ உங்களுக்கு எப்படி ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இது நம்ம நண்பரோட சேனலில் தான் வந்து இந்த கிவவே வந்து போகுது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னால் மேக்ஸ் ப்ரோயிட்டி ஆல்ரெடி இவர் நம்ம சேனலில் வந்து க்யூ பண்ணி இருக்காரு தான் இந்த க்யூவும் பண்றாரு இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் அவரோட சேனல் லிங்க் வீடியோ டிஸ்க்ரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அவரோட சேனலில் போயிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்காரன்னு ஆளுல போட்டுக்கோங்க ஒரு வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் அந்த லிங்கில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட பிஜிஎம்ஏ ப்ளேயர் ஐடி நேமையும் கமெண்ட் பண்ணி விட்ருணும் அடுத்த இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணிருக்கணும் ரெண்டாயிரத்தி ஐநூறு லைக்கு மேலே போயிருச்சுன்னா அவரோட கிவ்வே ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாரு அதனால் ரெகுலராக அந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு வினர்ஸாக கமெண்ட்ல இருந்து சூஸ் பண்ண போகிறார் ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் ப்ளேயர் ஐடியை மட்டும் தான் அங்கே போட போகிறீங்க அதில் உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா நீங்கள் வினராக வரலாம் உங்களுக்கு ஒரு சூப்பர் கார் வந்து கிடைக்க போகுது இந்த வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா அடுத்ததான் இன்னும் ஒரு ஸ்பெஷல் கிவ் இருக்குது அது அடுத்த வீடியோவில் சொல்றேன் இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ப்ரோவோட ஸ்பின்னு தான் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அக்கௌண்டில் பத்தாயிரம் யூசி வச்சிருக்காரு ரெண்டாவது ஸ்பின்னு ஓகே பரவாயில்ல எடுத்தோடனே ஒன் வந்து மூவ் ஆயிருக்கு நல்லது அடுத்து ஒன் எயிட்டி யூசிக்கான ஸ்பின்னு மூவ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே நைஸ் ஃபெயிலியர் வந்து ஸ்டார்டிங்கே நடந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை அடுத்தடுத்து நடக்கும் போது தான் பிரச்சனை ஆகும் ஏன்னா ஒன் எயிட் யூசி பிரச்சனை கிடையாது இப்போ ரெண்டு மூவ் ஆகுமா ஒன்று தான் மூவாயிருக்கு அடுத்தடுத்தது ஐயாயிரம் ஏழாயிரத்துக்கெல்லாம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அவ்வளோ தான் அடுத்தது ஓகே ஃபெயிலியர் என்னங்க ஒன்று ஒன்று ஐநூறு யூசி கூட ஃபெயிலியர் ஆகுது நாங்கள் ஒய்யால நாங்கள் ஒரு ஒரு இதுலேயும் ரெண்டு ரெண்டு ஸ்பின்னு போட்டிருக்காரு எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள் கைஸ் ஓகே ஒரு இது மூவாயிருக்கு ஒன்று ஒன்றா மூவ் ஆகுதுங்க ஆயிரம் யூசி அரே ஃபெயிலியர் ஆயிரம் யூசி நக்கிட்டு போயிருச்சு அடுத்த ஆயிரம் யூசி ஓகே மூவாயிரம் இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு யூசி ஒரு ஸ்பின்னுக்கு அடேங்கப்பாடு மூவாயிரச்சு தப்பு ஸ்டாப்ல அடுத்த ஐயாயிரம் யூசி ஐயாயிரத்தி எட்நூறு யூசி யூசி இல்லை இப்போ போய் டாப் அப் பண்ணிட்டு வந்துட்டாரு ஐயாயிரத்தி எட்நூறு யூசி ஒரு ஸ்பின்னு பாத்துக்கங்க கைஸ் ஃபெயிலியரு அவ்வளோதான் ஒன்றுத்துக்குமே ஆகாது ஐயாயிரம் யூசி அடுத்தது ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு அதுவும் நக்கிட்டு போயிருச்சு அடேங்கப்பா ஐயோ இந்த கார் ஸ்பின்ன பார்க்கும்போது பயமாக இருக்குது கேஷ் சே ரெண்டு மூவாயிரம் தான் நல்லா இருந்திருக்கும் இது வரைக்கும் இவருக்கு ஒன்று தான் கிடச்சிருக்குது ஒரே ஒரு டோக்கன் அதில் வந்து கலெக்ட் பண்ணிட்டாரு அவரோட அக்கௌண்ட்டில் மறுபடியும் ஆறாயிரம் யூசி இருக்குது நீங்கள் லேம்போகிக்கு ஸ்பின் பண்ண போகிறீங்கன்னா இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஒன் வந்து மூவாயிரம் இருக்குது ஒரு வேலை அறுபது யூசி நார்மல் அக்சல்ரேஷனில் ஒரு டோக்கன் கிடச்சிச்சின்னா உங்களுக்குலாம் வேறு லெவல் லக்குன்னு நினச்சிக்கோங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ யூசி போட்டு ஸ்பின் பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லிவிட்டு ஓகே ஃபைன் கமான் ஜீரோ ஃபெயிலியர் அட்டவங்க ஓகே ஒரு ஒரு வேலை ஒரு வேலை உங்கள் நீங்கள் அந்த கியூவே வின்னரில் வந்தீங்கன்னா சந்தோஷப்பட்டுக்குங்க ஃப்ரீயாக ஒரு லேம்போ கிடைக்குது அதுவும் ரெண்டு பேருக்கு இங்க இங்கே பாருங்கள் இல்லாட்டி இந்த லேம்போ எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா இவ்வளோ செலவு பண்ணணும் மறுபடியும் மூவ் ஆயிருக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் யூசி வந்து இருக்குது ஐநூறு யூசிக்கான ஸ்பின்னே ஃபெயிலியரு அட்டங்கொய்யால் அடுத்ததாக ஐநூறு யூசி ஃபெயிலியரு ஆயிரம் யூசி ரக்கிட்டு போயிடுச்சு இப்போ கண்டிப்பாக மூவ் ஆகும் ரெண்டு நல்லா நல்லாயிருக்கும் ரெண்டு கிடைக்குதா இல்லை ஒன்று தான் கிடைக்கிது அந்த ப்ளூ கலர்லேயே தெரியுது ஆயிரம் யூசி கமான் ஃபெயிலியரா தெரிஞ்சது தானே அடுத்ததில் கண்டிப்பாக மூவ் ஆகும்னு நினைக்கிறேன் மூவ் ஆகுதா போடு ரெண்டு வேற லெவல் இப்போ மறுபடியும் யூசி டாப் அப் பண்ணிட்டு வந்திருக்காரு முப்பதாயிரம் யூசி டாப் அப் பண்ணியிருக்காரு இவர் கொஞ்சம் கொஞ்சமாக டாப் அப் பண்ணி டாப் அப் பண்ணி ஸ்பின் பண்ணிட்டு இருக்காருங்க அட்டாங்க கொய்யால ஐயாயிரத்தி எட்நூறு போச்சு ம் பதினோராயிரம் யூசி அசால்ட்டாக காலி ஆகுது மறுபடியும் ஒரு டோக்கன் தான் கிடச்சிருக்கு அந்த ரெண்டு வந்து ஆறாவது இடத்துல வந்து ரெண்டு விழுந்துச்சுன்னா ரெண்டு டோக்கன் கிடைக்கும் அதுதான் கிடைக்கும்னு பார்த்துட்டுருக்கேன் கிடைக்க மாட்டேங்குது ஓகே ஓ நைஸு மறுபடியும் அறுபது யூசி ஃபெயிலியர் நைஸு இங்கே ஃபெயிலியர் ஆகிக்கலாம் இங்கே ஆரம்பத்தில் ஃபெயிலியர் ஆச்சுன்னா கடைசியில் ஃபெயிலியர் ஆகாதுன்னு ஒரு நம்பிக்கை ஆனால் இங்கே இயல ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு ஒன் எயிட் யூசிக்கான அடுத்த ஸ்பின்னு ஃபெயிலியரு ஜி இஜ் கண்டிப்பாக மூவ் ஆகும்னு நினைக்கிறேன் ஆகுதா மூவ் ஆகுது ஒன்றே ஒன்று தான் மூவ் ஆகுது இந்த ப்ளஸ் த்ரீலாம் கிடைக்காது போலங்க ஏன்னா என்னை பார்க்கவே இல்லை ப்ளஸ் த்ரீலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் யூசி நக்கிட்டு போயிடுச்சு அடுத்தது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் யூசி அக்கௌண்ட்டில் யூசி இருக்கா பதினோராயிரம் யூசி இருக்குது அங்கே போகிறேன் முப்பதாயிரம் யூசி போட்டார் ஒரு ரெண்டு என்னங்க இங்கே ரெண்டு கிடைக்கக்கூடாதுங்க அந்த ஆறுலேருந்து ரெண்டு கிடைக்கணும் அதுதான் மேட்டர் ஓகே கிடைக்குதா இது போனஸ் கிடைச்சிருக்கு ஐநூறு டோக்கன் போனஸ் இது நல்லது இது வந்து ரேண்டமாக கிடைக்கும் இதுக்குமே லக்கு வேணும் பட் அதை பற்றி பார்க்கும்போது நல்லது தான் ஐயாயிரத்தி எட்நூறு யூசி இது ஃபெயிலியர் தான் எப்போயுமே ஐயாயிரத்தி எட்நூறு யூசி ஃபெயிலியர் தாங்க இப்போ மறுபடியும் போய் டாப்அப் பண்ணியிருக்காரு இருபத்தி நாலாயிரம் யூசி அடுத்து டாப் அப்புஸ் இந்த கார்லாம் உங்களுக்கு யூவேல கிஃப்டாக கிடச்சிருச்சுன்னா சந்தோஷமா எடுத்துக்கோங்க மறுபடியும் போனஸ் ஐயாயிரத்தி எட்நூறு யூசி போனஸாக கிடச்சிருக்கு கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு கார் கிடைக்கிதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஏன் சொல்கிறேன்னா இந்த ஸ்பின்னை பாருங்கள் எப்பா மறுபடியும் பத்தொம்பதாயிரம் யூசி இருக்குது அகைன் வந்து ட்ரை பண்ணுறாரு எடுத்தோடனே ரெண்டு லெவலு ஓகே பதினெட்டாயிரம் யூசி வந்துருக்கு என்ன லெவலு ஜீரோ நடாங்க கொய்யால மூவ் ஆக மாட்டேங்குது ஜீரோ ஓகே ஃபெயிலியராக போயிட்டுருக்கு ஒன் எயிட்டி மூவ் ஆகுதா எனக்கு அந்த ஆறுலேருந்து ரெண்டு ஏழு எட்டு மூவ் ஆகுமான்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அது செம லக்கு ஏன்னா அதில் ஐயாயிரத்தி எட்நூறு யூசியெல்லாம் அதிகங்க எப்பா ஒன்று ஒன்றா தான் போயிட்டு இருக்குது ஆரம்பத்துல தான் இவருக்கு ரெ ரெண்டு ரெண்டு வருது கடைசியில் ரெண்டு வரணும் இந்த ஆறாவதுல நின்று மறுபடியும் ஃபெயிலியர் ஆயிரம் யூசி மூவ் ஆகுதா ஃபெயிலியரு ஐயோ பதினஞ்சாயிரம் யூசி இன்னும் பேலன்ஸ் இருக்குது அக்கேன்னு வந்து டாப் அப் பண்ணுவார் இவர் நிறைய பிளான் வச்சுருக்காரு ஓகே இப்போ அடுத்து ரெண்டாயிரத்து ஐநூறுக்கான யூசி ஸ்கிப் போட்டிருக்காரு ஃபெயிலியரு ஃபெயிலியரு ஓகே ஒன்று மூவாயிருக்கு இப்போ ரெண்டு மூவ் ஆனால் சூப்பராக இருக்கும் அதுவும் ஒரே ஃபைவ் எயிட்டியில் ஃபெயிலியருங்க இப்போ யூசி இல்லை மறுபடியும் போய் டாப் அப் பண்ணிட்டு வரணும் என்னங்க அது மறுபடியும் ஒன்பதாயிரம் யூசி போட்டிருக்காரு ஐயாயிரத்தி எட்நூறுக்கான ஸ்பின்னு மூவ் ஆகுதா ஃபெயிலியரு ஐயோ மறுபடியும் யூசி பத்தல மறுபடியும் டாப்அப் பண்ணிட்டு வந்திருக்காரு ரெண்டு வேற லெவலு ஓகே பட் அந்த ஃபஸ்ட்டு ஐயாயிரத்தி எட்நூறில் பேருந்தான் நல்லது இங்கே பாருங்கள் கொடூரம் கொடூரம் இதெல்லாம் பார்க்குறப்ப நல்ல வேலை லேம்போகுனி அந்த பத்தாயிரம் யூசி இருந்தப்பையே எடுத்துகிட்டேன் அப்படின்னு சந்தோஷமாக இருக்குது இப்போது ஒரு டோக்கனாகவும் கன்வெர்ட் பண்ணிட்டார் மொத்தம் ஆறு டோக்கன் வந்து இவர்கிட்ட இருக்குது ரெண்டு லேம்போகினி தான் வச்சுருக்காரு இப்போ ஒரு லேம்போகுனி பர்ச்சேஸ் பண்ண போகிறாரு எந்த லேம்போகினி ரெட் கலருங்க நீங்கள் வின்னராக வந்தீங்கன்னா இந்த ரெட் கலர் எடுத்துக்கலாம் ரியலி ரெட் கலர் சூப்பராக இருக்குது வேறு லெவலு ஒரே டோக்கன் தான் இவ வின்னராக வந்தால் இந்த கார் ரெட் கலர் கார் வாங்கிக்கலாம் இவர்கிட்ட ஜீப்பும் இருக்குது இப்போ டாசியா பிளாக் கலர் கைஸ் டாசியா வேணுன்னா நீங்கள் பிளாக் கலர் எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து ஜீப்புக்கு வேணும்னா எல்லோ கலர் அதுக்கு நீங்கள் ஆனால் வின்னராக வரணும் ஓகே ஸ்பெஷல் எடிஷன் நல்லா கார் இருக்குது ஆமாம் நாலு கார் வாங்கியிருக்காருல வேற லெவலு இவர் ஸ்பெஷல் எடிஷன் எடுக்கிற பிளானில் தான் வந்திருக்காரு அகெயின் வந்து ஸ்பின் பண்றாரு இப்போ யூசி டாப் அப் பண்ணிட்டு வந்திருக்காரு கைஸ் ஆல்ரெடி ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஐயாயிரத்தி எட்நூறு யூசிக்கான அடுத்த ஸ்பின்னு ஓகே ரெண்டு கிடச்சிருக்கு ஆறிலருந்து டேரெக்டாக எட்டு போயிருக்காரு வேறு லெவலு முன்னாடி இந்த ஸ்பின்லாம் நான் கட் பண்ணிட்டேன் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரூபா செலவழிச்சிருக்காருங்க இப்போ ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கான டோக்கனை கலெக்ட் பண்ணிட்டார் மொத்தம் இவர்கிட்ட இப்போ ஏழு டோக்கன் வந்து இருக்குது சூப்பர் நைஸு ஓகே இப்போ இதில் என்ன கலெக்ட் பண்ண ஸ்பெஷல் எடிஷன் கலெக்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் மொத்தம் ஏழு டோக்கன் வந்து இருக்கு என்னங்க ஒரு கார்டு காரை கலெக்ட் பண்ணுறாரு இந்த க்ரீன் கலர் கார் கூட எடுக்கலாம் போல் நீங்கள் ஒருவேளை வின்னராக வந்தால் எடுத்துக்கோங்க இந்த க்ரீன் கலர் காரும் இவர்கிட்ட வந்து இருக்குது அடுத்து ஓகே இந்த கார் எடுக்கிறாரு மூணு கார்டு காரு வேற மாதிரி எங்கே ஸ்பெஷல் அடிஷன்னு அவர் எடுக்கவே இல்லை நான் ஸ்பெஷல் அடிஷன் தான் எடுப்பார்னு நினச்சேன் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஸ்பெஷல் அடிஷனை ரெண்டே கா கார்டில் எடுக்க முடியும் எஸ் எஸ் ரெண்டு கார்டு இருந்தால் போதும் ஸ்பெஷல் அடிஷனு ஃபைனு வேற மாதிரி மொத்த காடு இதில் போடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி ஸ்பெஷல் எடிஷனோட வேல்யூவை குறைச்சி இங்க வந்து வாங்கிட்டாரு பாருங்க கைஸ் ஒரு லேம்போகிக்கு எவ்வளவு செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு அவரோட யோவாலை மறக்காம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க கார் லாபி வேற லெவலு மேக்ஸ் ப்ரோவோட சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அந்த வீடியோக்கு போயிட்டு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் போட்டு உங்க பிளேயர் ஐடியா ஒரு கமெண்ட் போடுறதுனால உங்களுக்கு ஒரு லக்ல பண்ணி பார்க்குறதுல தப்பு கிடையாது போட்டுவிடுங்க முக்கியமா லைக் அதிகமா வருது சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகம் பேர் வராங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்குது லைக் அண்ட் ஸ்பிரைப் பண்ணுங்க இதான் கூட ஷேர் பண்ணிருச்சு இந்த வீடியோ கண்டிப்பா புடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்க முக்கியம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க